அன்பினியவர்களே, நாம் அங்கே வந்து தன்னை எறியும் ஞானம் இருக்கக்கூடிய தலைப்பில் ஒரு ஆன்மீகத்தில் ஒரு மையமான ஒரு பகுதியை பற்றி நாம் தெரிய போகிறோம். செல்ஃப் ரிலேஷேஷன், இது நாங்கள் வந்து சென்னையில் ஒரு மீட்டிங் போட்டிருந்தோம். நாங்கள் இந்த மாதிரி மீட்டிங் முடிஞ்சு ஒரு 1 ஹவர் டாக்கு கொடுத்ததுக்கப்புறம் கேள்வி பதில்ங்கிற மாதிரி வச்சுருந்தோம். அங்கேயும் இதே மாதிரி தான் தலைப்பு, தன்னை அறியும் ஞானம்ங்கிற தலைப்பு தான் வச்சுருந்தோம். அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார், எங்களுக்கு ஞானம்லாம் ஒன்றும் வேண்டாம், முக்தியெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஒரே பிரச்சனையாக இருக்குது, பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அதை சொல்லுங்கள், முக்தி ஞானம் இதெல்லாம் யாருக்கு தேவை, அதெல்லாம் தேவையே இல்லை, இது பிரச்சனையாக இருக்குது, அதுலேருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது வழி சொல்ல முடியுமா சொல்லுங்கள். இப்போ இது ஒரு சராசரி மனிதனோடு எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஆன்மீகத்துக்கு வாரதே மனசில் ஒரு நிம்மதியோடு இருக்கிறதுக்காக தான், பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்காக தான் ஆன்மீகத்து பக்கத்திலே வாரம். ஆனால் இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஆன்மீகத்தினுடைய உச்ச நிலை அடைஞ்ச நிலையில் தான் நம்முடைய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது வந்து ஆன்மீகத்தில் மட்டும்தான் சாத்தியமாக இருக்குது. இப்போ இதே இது வந்து நம்ம வந்து மனோவியல் ரீதியாக நம்ம சிலவங்களுக்கு சொல்லலாம், ஆனால் அவங்க ஒரு தீராத பிரச்சனையில் இருக்கும் பொழுது நம்ம தெரிஞ்சது அவங்களுக்கு சொன்னோம்னு சொன்னால் அவங்களுக்கு அது பிரயோஜனப்படுது. மற்றபடி இது நீங்கள் ஒரு மனோவியல் உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்கன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு அது பிரயோஜனப்படாது, அது அவங்க ஒன்றும் அதில் 3 அக்கறை காட்டின மாதிரி இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் ஆன்மீக ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களுக்கு இதை கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிட முடியுது. ஆனால் உண்மையிலேயே நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், தன்னை அறிகிறதுனாலும் ஒன்று தான், நம்முடைய மனதினுடைய செயல்பாடுகளை தெரிஞ்சுக்கிறதுனாலும் ஒன்று தான். இப்படி தெரிஞ்சுக்கிறது மூலமாக என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லா பிரச்சனைகளும் நம்ம சால்வ் ஆயிருக்கு. ஏன்னா அந்த நோக்கத்துக்காக தான் நம்ம ஆன்மீகத்துக்கு வரோம். சிலவங்க வந்து சில அமானுஷ்யமான சக்திகள் அடைகிறதுக்கு, சில சித்துக்கள் சக்திகள், இந்த மாதிரி சில விசேஷமான அனுபவங்கள் அடைகிறது, இந்த மாதிரி சில நோக்கத்துலேயும் கூட சிலவங்க ஆன்மீகத்தில் இருப்பாங்க. ஆனால் உண்மையான ஆன்மீகத்தை பொறுத்த அளவில் அந்த மாதிரி விசேஷமான அனுபவங்கள் சக்திகள்ங்கிறதெல்லாம் அதை யாருமே அப்ரூவ் பண்ணுறதில்லை, அதை அங்கீகரிக்கிறதில்லை. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு லேடி ஒன்று வந்தது. அது என்னன்னு சொல்லி சொன்னால், எனக்கு இந்த மாதிரி சக்திகள் மிக்க அந்த சித்தர்கள் இந்த மாதிரி இதுகள் மேலே ரொம்ப ஆர்வம், அதனால் நான் என்ன பண்ணேங்கன்னா, அந்த சித்தர்கள் நூல்களே வாங்கிய சித்தர்கள் என்னெல்லாம் சொல்கிறாங்க, என்னென்ன பயிற்சிகள்லாம் சொல்கிறாங்களோ அந்த பயிற்சிகளெல்லாம் நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். அந்த பயிற்சிகள்லாம் பண்ண உடனே என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னால், எனக்கு சில விசேஷமான காட்சிகள், விசேஷமான அனுபவங்கள் இதெல்லாமே எனக்கு ஏற்பட்டது, விசேஷமான தரிசனங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது, ஒருத்தரை தொட்டு நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் கூட எனக்கு வந்தது. ஆனால் என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னால், இப்போ எனக்கு நிம்மதியாக இருக்க முடியல. இப்போ நான் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் எனக்கு நிம்மதி இல்லை, என்னுடைய குழந்தைய கூட படிக்க வச்சேன், அதில் அதில் கூட நான் 50,000 ரூபா ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ அந்த ஏர்ன் பண்ணவே முடியல. இப்போ என்னுடைய குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு கூட முடியாத அளவில் கடன் 1-7 லட்ச ரூபாய்க்கு மேலே கடனாகி போச்சு. இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி சக்தி இதுகளெல்லாம் என்னெல்லாமோ ஆசைப்பட்டு எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டேன்.
இப்போ எனக்கு அதுலேருந்து என்னை கொஞ்சம் மீட்டு விட முடியுமான்னு சொல்லி, அந்த மாதிரி சக்தியெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு அதை மீட்டு விட முடியுமான்னு சொல்லி வந்து கேட்டுக்கிட்டு சொல்லி நிறைய புக்குகள்லாம் வச்சுருக்கிறேன். இந்த புக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில, இது யார்கிட்டையாவது கொடுக்கலாமான்னு பார்த்தான்னு சொன்னால் இதை படித்து வேறு யாராவது ஏதாவது நம்ம பிரச்சனைகளை மாட்டிக்கிடக்கூடாதுன்னு சொல்லி அதுவும் பயமாக இருக்குங்கிற மாதிரி அந்த மாதிரி சில சக்திகள் அடைஞ்சாலுமே கூட அதில் எல்லாமே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இப்போ நமக்கு என்ன நினைப்பு தோணுதுன்னு சொன்னால், ஒரு விசேஷமான ஆற்றல் அடைஞ்சாச்சுன்னு சொன்னால் நமக்கு தான் எல்லாமே ஒரு சக்தி இருக்க, நம்ம என்ன ஒன்றாலும் பண்ணலாமேங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கூட இருக்குது. இதே மாதிரி தான் எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் சொல்லுவாங்க. அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், அவர் யாருக்கு வேணும்னாலும் சரி, உங்களுக்கு என்ன வேணும், இந்த கல்கண்டு வேணுமா அந்த அப்படின்னா கல்கண்டு வந்துடும், இந்த உனக்கு அல்வா வேணுமா அந்த அப்படி, இந்த லட்டு வேணுமா அப்படி, எது வேணாலும் கேட்டதெல்லாம் கொடுத்துருவார். உண்மையாக தான் அது, உண்மையாக தான் இருக்கும், அதில் ஒன்றும் பொய்யாலாம் இருக்காது. ஆனால் எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசியில் என்ன சொல்லுவார்ன்னு சொல்லி சொன்னால், எனக்கு ரொம்ப பசியாக இருக்குப்பா, யாராவது ஹோட்டலில் ஏதாவது வாங்கிட்டு வாங்க சாப்பிட்றதுக்கும்பா. எல்லாருக்கும் கொடுத்தவர் அவருக்கும் அதை கிரியேட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் தானே, அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஏதோ சில ஒரு மாயாஜாலம் மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டி நம்மளை ஏமாத்துகிற வேலை தான். உண்மையில் இங்கே ஒன்றுமே கிடையாது. அதனால் நம்முடைய சாஸ்திரங்கள்லேயோ உண்மையான மகான்களோ வந்து இந்த சக்திகள், சித்துக்கள், இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் பழித்து சொல்கிற காரணமே அதில் ஒன்றுமே இல்லை. நம்மளை ஆசை காட்டி மோசம் பண்ணுற மாதிரி தான். உண்மையான ஞானம்னான்னு சொல்லி சொன்னால், நம்மளை நாமளே நாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், நம்முடைய நிஜஸ்வரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி, அதுதான் உண்மையிலேயே நமக்கு வந்து எடுத்து சொல்லப்படும். இப்போ அதுவுமே என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த சாஸ்திரங்கள்லையுமே நம்ம வந்து அதுலேயுமே ஏதோ சில ஆசைகள் காட்டுற மாதிரி சொல்லி கடைசியில் நம்முடைய சொந்த காலில் நிற்கிறதுக்கு அவங்க ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அதுக்கு தான் அவங்க அந்த மாதிரிலாம் நம்மளை வழிகாட்டுறாங்க. இப்போ நீங்கள் உதாரணமாக நம்ம சாஸ்திரங்களை படித்தா என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய நிஜஸ்வரூபம் வந்து இந்த உடலோ மனசோ கிடையாது, நம்முடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மஸ்வரூபம், அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கிடணுங்கிற மாதிரி நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லணும். இப்போ இதே மாதிரி தான் ரமண மகரிஷி நம்ம எல்லோரும் கேள்விப்படுறோம். அவர்கிட்ட நிறைய பக்தர்கள் போகிறாங்க. அப்போ அவங்கவுங்க பிரச்சனைகளை சொல்கிறாங்க. ஐயா, எனக்கு வந்து நிம்மதியே இல்லை, ஒரே பிரச்சனைகளாக இருக்குது, ஒரே கவலையாக இருக்குது, மன அமைதியே இல்லை, இதிலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கிற மாதிரி அவங்கள அவர் கேட்குறாங்க. அப்போ ரமணர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் உங்களை வந்து உடல்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இந்த உடலோடு இருக்கக்கூடிய ஒரு நபராக உங்களை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அல்லது இந்த மனசோடு இருக்கக்கூடிய ஒரு நபராக உங்களை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த உடல்னு சொல்லி சொன்னாலே நிறைய பிரச்சனைக்கு உட்பட்டது தான் இந்த உடல். அதே மாதிரி மனசுன்னா மனசுலேயும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இந்த உடலோ மனசோ நீங்கள் கிடையாது, உங்களுடைய நிஜஸ்வரூபம் என்னன்னு சொன்னால் ஆன்மஸ்வரூபம் தான் உங்களுடைய நிஜஸ்வரூபம். நீங்கள் இந்த ஆன்மஸ்வரூபங்கிற கண்டுபிடிச்சிக்கிடணும். ஏன்னா ஆன்மாவுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, ஆன்மாவுக்கு பிரச்சனையே கிடையாது. அது வந்து எப்போவுமே ஒரு உண்மை ஸ்வரூபத்தில் இருக்குது. அங்கே அதற்கு வந்து மாயையோ மயக்கமோ அதுக்கு கிடையாது, அது ஒளி அம்சமாக இருக்குது. அதை வந்து நீரால் நனைக்க முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, எந்த ஆயுதங்களாலையும் அது காயப்படுத்த முடியாது. உங்களுடைய நிஜஸ்வரூபமே அதுதான். நீங்கள் அதுதான் உங்களுடைய நிஜஸ்வரூபம்னு சொல்லி நீங்கள் தெரியாமல் உடல் தான் நீங்கள், மனசு தான் நீங்கன்னு நினச்சி சஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு இது. அதனால் உங்களுடைய நிஜஸ்வரூபத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிடணும் நீ சொல்லி சொல்கிறோம். இப்போ அவர் நம்ம அவர் வந்து ஞானி, நம்ம அவர் சொல்கிறத நம்ம என்ன எடுத்துக்கிடுவோம்? நம்ம அவர் உண்மையிலேயே அவர் பெரிய ஞானி தான், அதனால் அவர் சொல்கிறது உண்மையாக தான் இருக்க முடியும், அதில் பொய்யே இருக்க முடியாது. நம்ம சாஸ்திரங்களை பார்த்தா சாஸ்திரமாக அதுதான் சொல்லுது. நீங்கள் இந்த வள்ளுவருடைய குரல் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க, நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய கவலைகள்லாம் தீர்க்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னு சொன்னால், இறைவனுடைய அடியே சேர்றது தவிர வழியே கிடையாது. இறைவனோட அடியே சேர்ந்தால் தான் நம்முடைய மனக்கவலையே தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா மனக்கவலையை தீர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கவலையில் இருக்கிறதா நம்முடைய இயல்பே. கவலையிலிருந்து விடுபடணுங்கன்னா இறைவனோட அடியே சார்ந்துடணும். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால்
மனக்கவலை மாற்றல் அரிதுன்னு இருக்கு. இப்படி எல்லாருமே இப்படி தான் சொல்லிடுறாங்க. அதாவது நம்ம இருக்கிற நிலை சரியில்லை, இருக்கிற அனுபவம் சரியில்லை, இருக்கிற முயற்சிகள், இருக்கிற நடவடிக்கைகள்லாம் சரியில்லை. நாம் இப்போ இருக்கிற நிலையை விட்டுட்டு வேறு ஏதோ ஒன்றாவாக மாறிடணும், வேறு ஏதோ ஒன்று அடைஞ்சிடணும், வேறு எங்கேயோ போய் சேர்ந்துடணும்ங்கிற மாதிரி தான் எல்லாருடையுமே லைஃபே இருக்குது. எல்லாருடைய ஒரு அணுகுமுறையே அப்படி தான் இருக்குது. இப்போ இதை வந்து நாம் என்னென்னு சொன்னால் ஒரு மேம்போக்காக எடுத்து, சரிதான் அவங்க சொன்னது சரிதான் நீண்ட அடைச்சிட்டு நம்ம மேம்போக்காக எடுத்துகிட்டு நாமளும் அப்படியே போயிட்டோம்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ உண்மையிலே ஒருத்தர் வந்து அதை சீரியஸாகவே எடுத்து, சரி நான் ஆன்மாவை தெரிஞ்சிடுறேன், இறைவனுடைய அடியை சார்ந்துடுறேன் சொல்லி ஒருத்தர் முயற்சி பண்ணாருன்னு சொன்னால் அப்போ தான் பிரச்சனையாக இருக்கும். இப்போ நம்ம ஆன்மாவை தெரிஞ்சுக்கிறதுனா என்ன? ஆன்மா நம்மளுடைய என்னுடைய நிஜஸ்வரூபம் நம்ம உடலுங்கிறது நமக்கு தருது, மனசுங்கிறது நமக்கு தருது, ஆன்மான்னு சொல்லி நமக்கு யாருக்காவது தருதான்? நம்முடைய நிஜஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபம்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது, ஞானிகள் சொல்கிறாங்க, ஆனால் நமக்கு தருதா? நமக்கு அப்படி ஒன்றும் தெரில. இப்போ நாம் வந்து நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் என்னை பார்க்குறீங்க. இப்போ இது அதே மாதிரி நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குது, நீங்கள் பேசுனீங்கன்னா எனக்கு கேட்கும். இப்போ இதெல்லாம் என்ன சொல்லி சொன்னால் பொறி புலன்கள் மூலமாக நம்ம அப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம். இப்போ அதே நேரத்தில் சில உணர்ச்சிகள் வந்து நம்ம மனசில் ஏற்படுது, பயம் ஏற்படுது, வருத்தம் ஏற்படுது, கோபம் ஏற்படுது, இதெல்லாம் நம்முடைய மனதில் ஏற்படுது. இப்படி மனசு மூலமாகவும் சிலது அறிகிறோம், பொறி புலன்கள் மூலமாகவும் அறிகிறோம். இப்படி பொறி புலன்கள் மூலமாகவோ இந்த மனது மூலமாகவோ ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியுமா சொல்லி கேட்டான்னு சொன்னால் அப்படியெல்லாம் தெரிய முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிறதே என்னன்னு சொன்னால் இந்த பொறிப்புலன்கள் தான் தெரியுது, பொறிப்புலன்கள் தான் நம்ம இதே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பொறிப்புலன்கள் தான் வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா நம்ம அறிவு மனசு வச்சு தான் செய்ய முடியும். நம்மகிட்ட இருக்கிறதே அவ்வளோதான், இந்த எல்லைக்குள்ளே ஆன்மாங்கிறது வருதான்னா வரவே இல்லை. சரி, பிறகு ஆன்மா நம்ம எப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டு? ஆன்மாவை தெரிஞ்சால் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும்னு சொல்கிறாங்க. இப்போ ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டான்னா பிரச்சனை சால்வ் ஆயிரும்னு சொல்லி அவங்க சொல்கிறது, நம்மளை ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னால் ஆன்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிட்டுறது? தெரிகிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இருந்துட்டு தானே இருக்கும். இப்போ ஆன்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிட்டுறது? அப்போ நம்ம அந்த சாஸ்திரங்கள்டே கேட்கணும், ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டுறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள். ஏன்னா பொறிப்புலங்களால் அறிய முடியாதுன்னு சொல்லிடுறீங்க, மனசாலேயும் அறிய முடியாதுன்னு சொல்லிடுறீங்க. மனசை பொறிப்புலங்களாலே அறிய முடியாது, அறிவால் அறிய முடியாத உடனே எப்படி தான் அறிஞ்சிக்கிடுறது? அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம சாஸ்திரங்கள்ட்ட கேட்டோம்னு சொன்னால் சாஸ்திரங்கள் அதுக்கு ஒரு வழி சொல்லுது, எப்படி ஆன்மாவே அறிந்து கொள்வதற்கு, அருள் அறிந்து கொள்வது எப்படிங்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுது. ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிக, இது உபனிஷத்து கூட தான் சொல்லுது. ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிகன்னு சொல்லுது. இப்போ நாம் என்னென்னு சொல்லி சொன்னால் ஆன்மானிட்ட ஒன்று இருக்கா இல்லையானே நமக்கு தெரில. இப்போ அவங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், நீ ஆன்மா தான் உன்னுடைய நிஜஸ்வரூபம், அதை நீ தெரிஞ்சுக்கிட்டால் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் நீ சொல்லி சொல்கிறாங்க. சரி, அப்போ அதை காட்டித்தாங்கன்னு சொல்லி நம்ம அவங்ககிட்ட கேட்டோம்னு சொன்னால் பொறிப்புலன்களையும் தெரிய முடியாது, அறிவாலையும் தெரிய முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சரி, எப்படி தான் கடைசியில் வச்சு எப்படி தான் தெரிஞ்சுக்கிடுறதுன்னு சொல்லி கேட்டால், நீங்கள் ஆன்மா வச்சு ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னு சொல்லிடுறாங்க. இப்போ உண்மையிலே அவங்க வந்து நம்மளை ஆன்மாவை அறிய வைக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணி நமக்கு உண்மையிலே இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களா, அல்லது நம்மளை மேலும் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க? ஏன்னா உண்மையிலே நமக்கு வந்து ஆன்மாவை தெரிஞ்சுக்கிறது தான் நம்முடைய பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வுன்னு சொல்லி சொன்னால், ஆன்மாவை அறியறதுக்கு ஏதாவது உபாயத்தை சொல்லணும். கடைசியில் என்ன சொன்ன, நீ ஆன்மா வச்சே ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னு சொல்லும் பொழுது அப்போ அவங்க என்ன ஸ்டாண்டிலிருந்து பேசுகிறாங்கங்கிறது நமக்கு புரிய முடியல. இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து நம்ம வீட்டில் ஒருத்தர் வெளியூர் போகிறார், போயிட்டு வீட்டுக்கு திரும்பலை, நாம் எங்கெங்கெல்லாமோ தேடி பார்க்குறோம், கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் ஒரு போனவர் வந்தாங்கன்னா 10 நாள் ஆச்சு 15 நாள் ஆச்சு வீட்டுக்கு வரல. கடைசியில் போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷனை போய் புகார் பண்ணுறோம், இப்படி போயிட்டார், போனவர் 15 நாள் ஆச்சு எனக்கு வரல, கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நம்மகிட்ட கொஞ்சம் பொறுமையாக கேட்குறாரு, இந்த
அது காணாமல் போனார் இல்லையா? அவர் கடைசியாக எந்த ஊருக்கு போனார் இது யாருக்காக தெரியுமான்னு கேட்குறாரு. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தெரியலையான்னு சொல்கிறேன். அது யாருன்னு கேட்குறாரு. அவர் தான் காணாமல் போனவரே அவர் தான் சொல்கிறோம். இப்போ இந்த காணாமல் போனவர்கிட்ட போய் நீங்கள் கடைசியாக எந்த ஊருக்கு போனீங்கன்னு கேட்டு அதுக்கப்புறம் அவரை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் இந்த ஆன்மாவை கொண்டு ஆன்மாவே அரிதமாக தான். இப்போ இந்த உண்மையிலே வந்து அவங்க என்ன நோக்கத்தில் இது சொல்கிறாங்க? இப்போ இதே தான் என்னன்னு சொல்லி சொன்னால் ரமணர்கிட்ட இப்போ இது வந்து சாஸ்திரங்கள்கிட்ட நம்ம ஒன்றும் க்வெஸ்சன் பண்ண முடியாது. சாஸ்திரம் சொல்லிட்டு போயிட்டு அது பாட்டுக்கு நம்ம எழுதி வச்சது படிச்சுட்டு போயிட்டுருக்கோம் அவ்வளோதான். இப்போ இதே இது வந்து ரமணர்னு சொல்கிறார், நீங்கள் ஆன்மா சாட்சாத்காரம் அடையணும், நீங்கள் உங்களை ஆன்மானி தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி ரமணர் சொல்லும் பொழுது அந்த கேள்வி கேட்டவங்கெல்லாம் அவர்கிட்ட கிளாரிஃபிகேஷன் கேட்குறார். ஆன்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிடுறது? ஆன்மாவை தெரிஞ்சால் பிரச்சனைலாம் முடிஞ்சிடும்னு சொல்கிறீங்க, சரி ஆன்மாவை தெரிஞ்சுக்கிறது எப்படி கொஞ்சம் விளக்கம்னு சொல்லுங்க. எப்படி தான் தெரிஞ்சுக்கிடுறது? இப்போ அவர் இதே மாதிரி சொல்லலை, ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிகனெல்லாம் அவர் சொல்லலை. அவர் என்னென்னு சொன்னால் ஒரே போட போட்டுறார், பொறிபலன்களெல்லாம் அறிய முடியாது, மனசாலையும் அறிய முடியாது, உண்மையிலே நீங்கள் ஆன்மாவை அறியவே முடியாதுன்னு முடிச்சிடுறாரு. நாங்கள் சும்மா அப்படி தான் சொல்லுவோம், ஆன்ம சாட்சாத்காரம் அப்படி இப்படிலாம் சொல்லுவோம், ஆன்ம தரிசனம் எல்லாம் சொல்லுவோம். உண்மையில் ஆன்ம தரிசனம் ஆன்ம சாட்சாத்காரம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது, இது நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், எங்களுடைய லாங்குவேஜ் அதை தானிட்டு போயிடுறாரு. பிறகு என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அஞ்ஞானத்துலேருந்து விடுபட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் ஆன்ம தரிசனம்னு சொல்லிடுறாரு. இப்போ இதை முதல்லே சொல்லியிருக்கலாம், அவர் முதல்லே சொல்லியிருந்தாலும் இந்த கேள்விகள் இந்த முயற்சியை பார்க்கணும். அஞ்ஞானத்துலேருந்து விடுபட்டுட்டோம்னா என்னென்ன அர்த்தம்? நீங்கள் எல்லாருமே ஞானி ஆகிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்கிறதான் அதோடைய அர்த்தம். நீங்கள் அஞ்ஞானியத்துலேருந்து விடுபட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, நீங்கள் எல்லாருமே ஞானி ஆகிட்டால் பிரச்சனையே கிடையாது, எல்லோரும் ஞானி ஆகுங்கன்னு சொன்னான்னா யாருமே அவர்கிட்ட போய் ஆன்மாவை பற்றியெல்லாம் கேட்க மாட்டோம். ஆனால் யாருமே வந்து நீ ஞானி ஆகுன்னு சொன்னான்னு சொன்னால் அதை யாருமே நம்ப மாட்டாங்க. இப்போ ஒருத்தர் நம்மள்ட்ட ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு பிரச்சனைன்னு வராரு, நீ அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வழியை சொன்னீங்கன்னா கேட்டுக்கிடுவார். நீ ஞானி ஆயிரு, உன்னுடைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருன்னா ஒரு பாட்டு ஓடி போயிடுவார். இப்போ ஞானம் ஆகிறதுன்னு சொல்லி சொன்னால் என்ன சாதாரண விஷயம் விஷயமா? ஏன்னா ஞானங்கிறது இருக்கிறதுலே ஒரு கிரேட்டஸ்ட்டுங்கிற மாதிரி நம்ம அப்படி தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னு சொல்லும்பொழுது நமக்கு என்னதோ ஏதோ தெரிஞ்சுக்கலாம் போல, அவர் காட்டி தந்துடுவார் போலன்னு நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி சில ஒரு வழியை கொடுக்குற மாதிரி இருக்கிறனால நம்ம அவங்ககிட்ட அப்படியே ஆன்மாவை தெரிஞ்சுக்கிறது நல்லதா, சரி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேள்வி கேட்கறதுல கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க டைரெக்டாக வந்து நீ ஞானம் அடைகிறதான் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடுறதுன்னு சொல்லி சொல்லியிருந்தானா நம்ம அந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டோம். ஏன்னா ஞானம் அடைகிறதுங்கிறது நமக்கு தெரியும், ஞானம் அடைகிறதுங்கிறதெல்லாம் நமக்கு இந்த ஜென்மத்தில் சாத்தியமே இல்லைங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதே மாதிரி தான் நாங்கள் வந்து திருவண்ணாமலையில் ஒரு மீட்டிங் போட்டிருக்கோம். தலைப்பினு நீங்களும் ஞானியாகலாம்னு சொல்லி அது ஒருத்தர் அந்த மீட்டிங் அந்த போஸ்டர் அந்த விளம்பரத்தை படித்து பார்த்துருக்கிறார். படித்து பார்த்துட்டு நான் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணலை. அவர் ரெண்டு வருஷம் கழித்து அவர் என்னை சந்திக்கிறார். சந்தித்ததுக்கப்புறம் அவர் அந்த மீட்டிங் அந்த போஸ்டரை பார்த்தது சொல்கிறார், இப்படி ஒரு போஸ்டரை பார்த்தேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே பார்த்தேன். பார்த்துட்டு என்ன நினச்சேன்னு சொன்னால், உலகத்தில் எப்படி இல்லாமோ ஏமாத்துறாங்க, இப்படியும் ஏமாத்துறாங்க, ஏமாத்துறதுக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு. ஏன்னா நமக்கு என்னன்னு சொன்னால், ஞானம் அடைகிறதுங்கிறதெல்லாம் நமக்கு சாத்தியமே இல்லைங்கிற மாதிரி நமக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஞானம்லாம் அடைய முடியாது, அது யாரோ ஒருத்தர் பிறவிலேயே ஒருத்தர் ஞானம் அடைஞ்சு வரணும், இல்லைனா ஆண்டவனா நமக்கு ஞானத்தை கொடுக்கணும், நம்ம கையிலலாம் ஞானம் அடைகிறதான் நம்ம கையில் கிடையாதுங்கிற மாதிரி ரொம்ப முடிவோடு இருக்கிறோம். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே அந்த ஞானம்னா என்னன்னே தெரியாதனால தான் அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத குழப்பங்கள் வரும். ஏன்னா அந்த ஞானம் அடைஞ்சவங்களுமே அவ எப்படி அடைஞ்சவங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான் சில இதுகள்லாம் அப்படி ஏற்படும். இப்போ ரமணரை படுத்தோன்னு சொல்லி சொன்னால், அவர் 16 வயசில் ஞானம் அடைகிறார். அவர் ஞானம் அடையும் பொழுது
அவர் எப்படி ஞானம் அடைஞ்சோங்கிறது அவருக்கே தெரியாது. ஏன்னா அவருக்கு எந்த ஆன்மீக பயிற்சியுமே பண்ணலை, அவர் எந்த ஆன்மீக நூல்களெல்லாம் படிக்கலை, அவர் எத்தனையோ ஃபிலாசபி இருக்குது எந்த ஃபிலாசபியும் படிக்கலை, எந்த தியானமும் பண்ணலை. அவர் திடீர்னு சொல்லி அவருக்கு ஞானம் அடைஞ்சிடலை. ஒரு நாள் திடீர்னு ஒரு மரண பயம் ஏற்படுது. அந்த மரண பயத்தை ஏற்றுக்கிட்டார், அப்படியே ஏற்றுக்கிட்டார். ஏற்பட்டுக்கிட்டு அந்த அதை ஏற்றுக்கிட்ட நிலையில் அவருக்கு ஒரு லிபரேஷன் ஏற்பட்டது, அந்த ஞானம் ஏற்பட்டு அந்த மாற்றம் உண்மையானது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் அது எப்படி ஏற்பட்டதுங்கிறது அவருக்கே தெரில. ஏதோ ஒரு வித்தியாசம் ஒன்று ஏற்பட்டிருக்குங்கிறது மட்டும் அவருக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சது. பிறகு பிற்காலத்தில் தான் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னால், நிறைய பண்டிதர்களோடலாம் சேரும் பொழுது, ஓ இதுதான் அன்னைக்கு ஏற்பட்டது, இப்படி தான் நமக்கு ஏற்பட்டிருக்க போல, இதுதான் ஞானம் போலங்கிறது பிற்காலத்தில் தான் அவர் ஞானங்கிறதே ரெகனைஸ் பண்ணுறார். உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், இது எல்லாருக்குமே சாத்தியமான ஒன்று தான். ஆனால் அது என்ன, அதனுடைய ஒர்க் அவுட் என்னன்னே சொல்லி தெரியாதனால நாம் எங்கேயோ இருக்குன்னு சொல்லி ஆகாயத்தை எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆகாயத்திலேருந்து கிடைக்குமோன்ற மாதிரி எட்டி பார்த்துட்டோம். உண்மையில் அது நம்ம காலடியில் இருக்குது. இந்த ஞானம், லிபரேஷன், முக்தி, மோட்சம், இது எல்லாமே நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டே அதுதான். நாம் நடந்து போகக்கூடிய பாதையே அதுதான். நாம் என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்றை எங்கேயோ எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கோம். எங்கேயோ வானத்திலேருந்து கிடைக்குங்கிற மாதிரி எட்டி பார்த்துருக்கோம். உண்மையில் அதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை. உண்மையிலே நம்முடைய வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையோட இணைஞ்ச ஒரு விஷயம்தான் அது. அது நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்றும் கிடையாது. இப்போ இதே மாதிரி தான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் நான் இப்போ காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஊட்டிக்கு ஒரு முகாம் போயிருந்தோம். அப்போ அந்த ஊட்டியில் இருக்குமா, அங்கே ஒரு யூரோப்பியன் லேடி தான் எங்களை வந்து கைட் பண்ணிக்கிட்டு இருந்தது. அப்போ நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த நம்ம தமிழ்நாட்டிலேயே உயர்ந்த சிகரம் தொட்டப்பட்டா, அந்த தொட்டப்பட்டா சிகரத்தை பார்க்கணும்னு சொல்லி எல்லாருமே ஒரு ட்ரிப் மாதிரி போனோம். போயிட்டு நாங்கள் போகும்போது அங்கே காலையில் போனோம், கொஞ்சம் டிஃபன் எல்லாம் கையில் எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டு நாங்கள் அங்கே போய் ஒரு இடத்துல போய் வண்டியெல்லாம் நிறுத்திட்டு, நிறைய வண்டிகள் நிப்பாட்டியிருந்தாங்க. நாங்களும் அதோட ஒரு வண்டியை நிப்பாட்டிட்டு கீழே இறங்கி நாங்கள் டிஃபன் எல்லாம் உணர்ந்து எல்லாம் சாப்பிட்டோம். எங்களை உட்காந்து சாப்பிட்ற மாதிரிலாம் கொஞ்சம் இடம் இருந்தது, அதில் உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு அந்த லேடி தான் எங்களுக்கு அந்த தொட்டப்பட்டா சீரம்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த லேடிகிட்ட வந்து கேட்டோம், சரி நம்மளாம் சாப்பிட்டுலாம் முடித்தாச்சு, நம்ம தொட்டப்பட்டா சீரம் நம்ம போக வேண்டாமா அந்த லேடிகிட்ட கேட்டேன். இப்போ என்ன மனசில் என்ன இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், சிகரம்னாலே ஏதோ கொஞ்சம் ஏறணும் போல், ஏதாவது ஒரு கொஞ்சம் கஷ்டமான பாதையாக இருக்கும் போல, அப்படி இப்படி ஏறி எனதோ போய் அதை அடையணும் போலங்கிற மாதிரி நினச்சி தான் நம்ம ஒன்றும் ஏறின மாதிரி ஒன்றும் இல்லையே, எங்கே ஏறணுமோ நம்ம என்ன சாப்பிட்டாச்சு, நம்ம சும்மாயோ உட்காந்துட்டு இருக்காமல் தொட்டப்பட்டா சிகரத்தில் ஏற வேண்டாமான்னு சொல்லி அந்த அம்மாட்ட கேட்டேன். அப்போ அது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நாம் இருக்கிறது தான் தொட்டப்பட்டா சிகரம். ஏன்னா நான் அந்த டாப் வரைக்கும் அந்த பீக்கு வரைக்கும் காரே வருது. நாம் அந்த மனசில் என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னால், ஏதோ கஷ்டப்பட்டு ஏறி எங்கேயோ போய் நம்ம இருக்கிற இடத்த விட்டு வேற எங்கேயோ போகணுங்கிற மாதிரி நினச்சிட்டோம். உண்மையில் நாம் எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல தான் அதுவே இருக்குது. இன்னும் நிறைய பேர் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த ஞானம் அடைஞ்சவங்க நிறைய பேர் அடைஞ்சிருக்கிறாங்க. அடைஞ்சவங்க யாருமே பொய் கிடையாது, எல்லாம் உண்மை தான். ஆனால் அந்த அடைஞ்சது வந்து எப்படி அடைஞ்சோன்னே தெரியாமல் நிறையவர் அப்படி தான் நிறையவர் அடைஞ்சிருக்கிறார். அடைஞ்சதுனால அதனுடைய சயின்ஸ் என்ன, அதனுடைய ஒர்க் அவுட் என்னன்னு தெரியாதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த லாங்குவேஜே வந்து கொஞ்சம் மாறுபட்டுரும். அதனால் உண்மையில் இந்த ஞானம்னா என்ன, லிபரேஷன்னா என்னங்கிற பற்றிய ஒரு தெளிவான ஐடியாவே இல்லை. இப்போ இதில் நம்ம ரமணரை பற்றி நம்ம சொன்னோம், அவர் என்ன எப்படி ஞானம் அடைஞ்சாருங்கிறதே நமக்கு கண்டுபிடிக்க முடியல. இதே மாதிரி தான் என்ன சொன்னால், இந்த ஞானிகளுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க எப்படி ஞானம் அடைஞ்சாருங்கிறதே கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாமல் இருக்கும். அதான் கேட்டோம்னா என்ன சொல்லணும்னா, ரிஷி மூலம் நதி மூலம்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். ஏன்னா அவங்க எப்படி சொல்கிறவங்க டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கே தெரியாது. ஏன்னா அவங்களுக்குமே கூட எப்படி ஞானம் அடைஞ்சோன்னே அவங்களுக்கே தெரியாது. ஆனால் ஞானம் அடைஞ்ச உண்மை, லிபரேஷன் அடைஞ்சதெல்லாம் உண்மை, ஆனால் எப்படி அடைஞ்சோங்கிறது அவங்களுக்கே தெரியாது. இப்போ அதை இப்போ நம்ம வந்து கொஞ்சம் சில ஞானிகளுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னு சொன்னால், கொஞ்சம் ட்ரேஸ் அவுட் பண்ணலாம். அவங்க எப்படி பிரயாணம் பண்ணியிருக்கிறாங்க, எங்கெங்கே போயிருக்கிறாங்க, எப்படி எப்படி டேன் எடுத்துருக்குறாங்க, என்னது எதை ரீச் பண்ணியிருக்கிறாங்கங்கிறத சில ஞானிகளுடைய லைஃப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும். எல்லா ஞானிகளுடைய லைஃப்லையும் பார்க்க முடியாது. இப்போ அப்படி பார்க்குறதா இருந்தான்னு சொல்லி சொன்னால், புத்தருடைய லைஃப் மட்டும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஸ்கோப் இருக்குது. புத்தர் என்ன மாதிரி பிரயாணம் பண்ணார், எங்கெங்கே போனார், என்ன பண்ணார், எப்படி ஞானம் அடைஞ்சாருங்கிறத கொஞ்சம் ட்ரேஸ் அவுட் பண்ணலாம். அதை பார்த்தோன்னு சொல்லி சொன்னால்,
ஓ இதுதான் ஞானம் போல, இப்படி தான் அடையணும் போலங்கிற மாதிரி நமக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ புத்தருடைய லைஃப்லையும் இதே தான், எல்லாருடைய லைஃப்லையும் ஏற்பட்ட மாதிரி புத்தருக்கும் பிரச்சனை ஏற்படும். அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடணும், மனசில் ஒரு நிம்மதி வேணுங்கிற மாதிரி தான் அவரும் தேடி அலையிறார். எல்லா அவர் அவர் மனசில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுனால அவர் எங்கே பார்த்தாலும் எல்லாருமே மன நிம்மதி இல்லாமல் மனப்பிரச்சனைகளோடு இருக்கிறதான் அவருக்கு தெரியும். அப்போ அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணுங்கிற நோக்கத்தில் தான் அவரும் இந்த ஆன்மீக முயற்சிகளை ஈடுபடுறார். அப்போ அவருக்கு ரெண்டு குருநாதர்கள் இருக்கிறாங்க, அந்த ரெண்டு குருநாதர்களும் அவருக்கு வழிகாட்டுறாங்க. எல்லாரும் தவ முயற்சிகள், தியானங்கள், இது எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ அவரும் தியானங்கள் பண்ணுறார். தியானம் பண்ணும்பொழுது அருமையான அனுபவங்கள்லாம் ஏற்படும். அப்போ அவருக்கு என்ன தோணுன்னா, அடடா தியானம் பண்ணால் தான் நல்லா மனசெல்லாம் அப்படியே ரம்யமாக மாறிட்டுது, பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிட்டுதுங்கிற மாதிரி அவருக்கு தோணுது. இப்போ இது நம்மளும் தியானங்கள்லாம் பண்ணி பார்த்துருப்போம். தியானம் பண்ணும்பொழுது என்ன இருந்துச்சுன்னா, நம்மளை சுற்றி அப்படி ஒரு எனர்ஜி ஃபீல்டு க்ரியேட் ஆகிடும். இப்போ நம்முடைய இயல்பு வந்து ஈஸியாக கோபப்படக்கூடிய இயல்பு இருக்கலாம், ஈஸியாக டென்ஷன் ஆகக்கூடிய இயல்பு இருக்கலாம். ஆனால் அந்த எனர்ஜி ஃபீல்டில் நம்ம தியானத்து மூலமாக ஒரு சில எனர்ஜி ஃபீல்டை க்ரியேட் பண்ணி அப்படி எனர்ஜி ஃபீல்டுக்குள்ளே உட்காந்துருந்தோம்னு சொன்னால், யாராவது திட்டினா கூட நமக்கு கோபம் வராது. ஒரு டென்ஷனான சூழ்நிலையில் கூட நமக்கு டென்ஷனே வராது, மனசு அப்படியே ரம்யமாக போயிடும். சரி, இப்போ நம்முடைய பிரச்சனைகள்லாம் என்ன ஆகும், அப்படியே எல்லாமே சால்வ் ஆயிடுமா? நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், நம்ம வீட்டு வாசலில் வெயிட்டிங்கில் உட்காந்துருக்கோம். சரி, பாவம் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டான், ஒரு அரை மணி நேரம் தியானம்னா இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி நமக்கு பெர்மிஷன் கொடுக்கும். என்ன இருந்தாலும் அவன் வந்து வீட்டை விட்டு வெளியே வராமல் முடியாது, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு போகிறான், வெளியே வந்தால் பார்த்துக்கிடுவோன்னு உடனே அதில் அது ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்முடைய தியானத்தினுடைய எஃபெக்ட் எல்லாம் போயிடும், எல்லா பிரச்சனைகளும் போயிட்டு வந்து சேர்ந்துடும். இப்போ இதுதான் வந்து புத்தருக்கு தான் ஏற்பட்டது. அப்போ என்னடா, நம்ம வந்து நல்ல அனுபவங்கள்லாம் கிடச்சிது, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டு, ஆனால் கொஞ்சம் நேரம் தானே இருக்குது, பழையபடியே நம்மளால் அது இருக்க முடியலையே இங்கும் பொழுது. அப்போ நம்ம பண்ணக்கூடிய முயற்சியில் இன்னும் கொஞ்சம் குறை இருக்குமோ, இதுக்கு இன்னும் கொஞ்சம் தீவிரமாக பண்ணினான்னா எல்லாமே சால்வ் பண்ணிடலாம் இல்லையா? கொஞ்சம் நேரம் சால்வ் பண்ணதை வந்து பெர்மனண்ட்டாக நம்மளால் சால்வ் பண்ண முடியாதா? சரி, முயற்சி பண்ணுவோம்னு சொல்லி இன்னும் பயிற்சிகளை தீவிரப்படுத்துறது. என்னாச்சுன்னு சொன்னால், அவருடைய உடல் ஆரோக்கியம் தான் கெட்டு போச்சு, பிரச்சனை சால்வ் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரில. இதுதான் 6 வருஷம் ட்ரை பண்ணியிருக்காரு, என்னெல்லாமோ முயற்சிகள் பண்ணியிருக்காரு, விரதங்களை ஏற்படுத்தியிருக்கிறார், என்னெல்லாம் பண்ணி கடை அவர்களாம் நான் சொல்லி சொன்னால், ஒரு நாளுக்கு அவருடைய உணவு வந்து ஒரு அரிசியும் 2 எள்ளும், இதுதான் ஒரு நாள் உணவு. இப்படிலாம் சாப்பிட்டுக்கிட்டு விரதம்லாம் மேற்கொண்டிருக்காரு. இப்படிலாம் பண்ணினான்னா நமக்கு அந்த கிடைக்க வேண்டிய தீர்வு கிடைச்சிரும், சால்வேஷன் கிடைச்சிரும்னு சொல்லி இந்த மாதிரி முயற்சி பண்ணியிருக்காரு. என்னென்னலாம் பண்ணி பார்த்தார, ஒன்றும் நடக்கலை. கடைசியில் என்ன பண்ணாருன்னு சொல்லி சொன்னால், இதுக்கு மேலே ஒன்றுமே முடியாதுன்னு சொல்லி அப்படியே சோர்ந்து போய் ஒரு மரத்தடியில் போய் உட்கார்ற. ஏன்னா என்ன அவருக்கு என்னென்னலாம் கொடுத்து சொல்லப்பட்டதோ அத்தனையும் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ ஒரு அரசன் வந்து போருக்கு போகிறான்னு வச்சுக்கணும், நிறைய சேனைகள், நிறைய ஆயுதங்கள் இதுகளோட போருக்கு போய், போரில் எல்லா சேனைகளையும் இழந்து, எல்லா ஆயுதங்களையும் இழந்து, ஒரு தன்னந்தனியாக எந்த ஆயுதமே இல்லாமல் தன்னந்தனியாக நின்னால் என்ன மனநிலையில் இருப்பான்? அதே மனநிலையில் தான் அவர் உட்கார்றார். ஏன்னா அதுக்கப்புறம் எந்த ஸ்கோப்புமே இல்லை, எல்லா கதவையும் தட்டி பார்த்தாச்சு, எந்த கதவும் திறக்கிற மாதிரி தெரில. அவருக்கு என்னென்னலாம் தெரியுமோ அத்தனையும் பண்ணி பார்த்தாச்சு. ரெண்டு குருநாதர்கள் வந்து வழிகாட்டுறாங்க, அவங்க என்னென்னலாம் சொல்லினாங்களோ அத்தனையும் செஞ்சு பார்த்தாச்சு, ஒன்றும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே நிர்கதியாக ஒரு மரத்தடியில் உட்கார்றார். அந்த நிலையில் அவர் எதை தேடி வந்தாரோ அந்த தீர்வு அவருக்கு தானாகவே கிடைக்கும். அவருக்கு நம்பவே முடியல, என்னடா நம்ம என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்தோம், ஒன்றும் நடக்கலை. ஆனால் நம்ம ஒன்றும் பண்ணாமல் சும்மா உட்காந்துருக்கோம், நம்ம எதை தேடி வந்தோமோ அது தானாக கிடைக்குதுன்னு சொன்னால் இது என்ன லாஜிக்னே அவருக்கு புரியல. இதில் என்ன நியாயம், இதில் என்ன லாஜிக்னுட்டே அவருக்கு புரியல. ஆனால் கிடைச்சது உண்மை. அப்போ அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், தனக்கு என்ன தான் நிகழ்ந்துருக்குன்னு சொல்லி தனக்குள்ளே எட்டி பார்க்குறார். அவருடைய மனசு வந்து வேற ஒரு பரிமாணத்தில் இயங்கிறத பார்க்குறார். அதுக்கு வந்து நிர்வாண நிலைன்னுட்டு பெயர் கொடுக்குறார். இப்போ நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம், புத்தருடைய போதனை என்ன, போதி மரத்தடியிலேருந்து ஞானம் அடைஞ்சார்,
ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு கண்டுபிடிச்சார், அது எல்லாருக்கும் போதனை பண்ணாருங்கிற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் உண்மையில் அவர் கண்டுபிடிச்சதுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு வித்தியாசமான ஒரு மன உணர்ச்சியை கண்டுபிடிக்கிறார், வித்தியாசமான மன இயக்கத்தை கண்டுபிடிக்கிறார். அந்த மன இயக்கத்தில் எந்த பிரச்சனை